நான் வேண்டுகொள்வேன் தயவு செய்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெருமக்களும் இந்த பரிச்சையை பத்தி பேசுறத விடுங்கன்ற பரிச்சையை பத்தி நம்ம பேச வேண்டாம் பரிச்சையை பத்தி பேசி 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 பெரிய பயம் உருவாயிருச்சு பேய் யாரா பாத்திருக்கீங்களா பேய் பாத்திருக்கீங்களா மாமியார சொல்லக்கூடாது பேய்னா பேய் சொல்லணும் பிசாசு பூதம் எதையாவது பாத்திருக்குமா ஆனா எல்லாருக்குமே பேய்னா பயமா ராத்திரி இருட்டுல நம்ம டெய்லி நடக்கிற தெருவுல நம்ம இங்கே வந்து அந்த மணப்பட்டியில சிங்கமுனர்ல இங்கே இருக்கக்கூடிய ஊர்ல நாலு ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பயம் வருமா என்ன பயம் ஏதாவது பேய் பிசாசு வந்துச்சுன்னா என்ன செய்யறது யார் பேய் பிசாசை பாத்திருக்கா ஆனா பேய்னா பயங்கரம் பிசாசுன்னா பயங்கரம் பூதம்னா பயங்கரம் கடிச்சிரும் தின்றும் கால் இருக்காது வெள்ளை கலர் ட்ரெஸ் இருக்கும்னு சினிமாவில் வேற காட்டுக்காங்க பேய்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு எவன் பார்த்தா தெரியல சினிமாவில் இப்படி ஆளாளுக்கு வந்து இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி காட்டி உங்க மனசுல ஒரு உருவத்தை உண்டாக்கிட்டாங்களா அத மாதிரி இந்த பரிச்சையும் பூச்சாண்டி பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்லி பரிச்சை 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 பரிச்சனாலே பீதியில உருவாக்கிட்டாங்க நான் எல்லாம் பரிச்ச நாள்ல பரிச்சை எழுதாம ஓடி போனவன் என் வயசுல ஓடியே போயிட்டேன் நான் பரிச்சை எழுத முடியாது போகலான்னு போயிட்டேன் அப்புறம் எங்க அண்ணங்காரனை தேடி பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டான் அவனுக்கு தெரியும் எங்க போவேன்னு எங்க அண்ணங்காரன் தூக்கிட்டு வந்துட்டான் அந்த மாதிரி ஒரு பீதியை கிரியேட் பண்ற விஷயமாயி போச்சு மாணவர்களுக்கு நான் சொல்வேன் பரீட்சைக்கு படிக்காத பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்றேன் கரஸ்பாண்டன்ட் வச்சுக்கிட்டு சொல்றேன் செக்ரட்டரி வச்சுக்கிட்டு சொல்றேன் பிரின்சிபல் வச்சுக்கிட்டு சொல்றேன் பரீட்சைக்கு படிக்காத மாணவர்கள் இல்லை போலத்துருத இல்ல எதுல பிரின்சிபல் இருக்காங்கன்னு பயம் போலத்துருது என்ன ரெண்டே ரெண்டு பேர் தான் கைது இப்பதான் புரிஞ்சிருக்கு போல ஐயோ படிக்காதன்னு சொன்னாரா படி படின்னு சொல்றாரு போலத்துருந்து எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்லி சொல்லி படிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேது பரீட்சைக்கு தயவு செய்து படிக்காத அது வந்து வெறும் சோடா புட்டி போட்டு பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணி பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணி நான் வந்து நாளைக்கு கலெக்டர் ஆக போகிறேன்னு சொல்லி நாலு பேருடைய வேலை தமிழ்நாட்டில் மொத்தம் 32 மாவட்ட கலெக்டர் தான் இருக்கிறாங்க எல்லாருமே கலெக்டர் ஆக போகிறாங்க எல்லாருமே கலெக்டர் ஆகிட்டா அப்புறம் யார் கம்பவுண்டர் ஆகுது யார் டாக்டர் ஆகுது யார் இன்ஜினியர் ஆகுது யார் டவாலி ஆகுது மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா எல்லாம் நேராக கலெக்டர் தான் யோசிச்சு பாருங்கள் ஏழாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எந்த பிள்ளையை கேட்டால் என்ன பண்ண போகிறேன் நான் கலெக்டர் ஆக போகிறேன் நான் டாக்டர் ஆக போகிறேன் இன்ஜினியர் ஆக போகிறேன் 9ஆம் கிளாஸில் கேளுங்க சினிமாவுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படியே மாத்திடுவான் 12ஆம் கிளாஸ் பண்ணனும் எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னுவான் படித்தவெல்லாம் காமராஜர் தான் படித்தாரா சும்மா சொல்லாதீங்கன்றான் நம்மகிட்ட தத்துவம் பேச ஆரம்பிச்சுடுவான் ஸோ பரிச்சை பரிச்சை பரிச்சைன்னு உட்காந்து பரிச்சைக்கு மட்டுமே படிக்காதன்றேன் அதற்கு பதிலாக தயவு செய்து என்ன படிக்கிறோம் என்பதை புரிந்து ஆண்டு முழுவதும் படியுங்கள்னு கேட்குறேன் பரிச்சைக்கு கடைசியில் நீங்கள் 2 மாதம் படிக்கிறதுனால அந்த பரிச்சைங்கிறது ஒரு பீதிக்குரிய விஷயமா பயத்துக்குரிய விஷயமா கவலைக்குரிய விஷயமா போச்சு நீங்கள் ஆண்டு முழுக்க உட்கார்ந்து திருக்குறள்னு ஒரு பாடம் இருக்கு அந்த திருக்குறளில் என்ன இருக்குன்னு பாருங்க குறுந்தொகை இருக்கு நற்றின இருக்கு இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் இருக்கு என்னத்தையோ ஒன்று வரும் சயின்ஸ் பாருங்க மேத்ஸ் பாருங்க அதில் எவ்வளோ மேஜிக்ஸ் இருக்குன்னு பாருங்க அது ஒரு விளையாட்டு போல சொல்லி கொடுக்க பழகுங்க விளையாட்டு போல படிக்க பழகுங்க படிக்கிறதுல இதில் என்ன இருக்கு நமக்கு விளங்க மாட்டுது அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க நம்ம பசங்களுக்கு சப்ஜெக்ட் இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா இப்போ இன்டர்மீடியட் சப்ஜெக்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்குமா எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குமா எல்லா சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட் இங்கிலீஷ்லேயே இருக்குமா புஸ்தத்தை திறந்தா கண்ணில் பூச்சி பறக்குமே அப்படியே கிரு கிரு கிருக்குன்னு சுற்றிட்டு வருமே ஐயோ இங்கிலீஷில் வெள்ளக்காரன் வந்து ஆட்சியை பண்ணாலும் பண்ணால் நம்மளை வந்து இப்படி சிக்கிவிட்டாங்களே நம்ம வெளியே சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் மாட்டிக்கிட்டேன்னு இருக்குமே இது பெரிய பிரச்சனை என்ன அந்த பிள்ளைங்க படிக்கிறது அம்மா அப்பாக்களுக்கு வேறு தெரியாது நம்ம அவளை படித்து தான் நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு வேறு இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ நீ கடைசி நாளில் பரீட்சைக்காக படிக்க உட்கார்ந்தா எதுவுமே விளங்காது தலை சுற்றிக்கிட்டே இருக்கும் மாறாக இந்த ஆண்டு விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பரீட்சை வந்துருச்சு என்ன படித்ததோ அவ்வளோதான் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் தெரியும் 2-15 நாளில் ஒன்றும் பண்ண முடியாது குறைந்தபட்சம் அடுத்த ஆண்டிலிருந்து நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதை புரிந்து படிங்க கணித மேதை ராமானுஜன் ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கணித மேதை ராமானுஜம் கேள்விப்பட்டிருக்கலா யாராவது இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹலோ மைக் டெஸ்டிங் கேட்குதா கேட்டிருக்கீங்களாச்சு கணித மேதை ராமானுஜங்கிறவர் நம்ம பக்கத்து ஊருக்காரரு நமக்கெல்லாம் கணக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல கணக்கு கஷ்டமாக இருக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்குது கணக்கு கணக்குன்னா ரொம்ப கஷ்டங்க கையை தூக்க மாட்டேன்றாங்க டீச்சர் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு வந்து கணக்குன்னு அலர்ஜி சார் எனக்கு கணக்கு பாடம்னா வாந்தி வந்துடும் எனக்கு தலை சுற்றி வாந்தி வந்துடும் எனக்கு கணக்குன்னா பயங்கர அழைச்சி எங்கள் அப்பா பயங்கரமான மாஸ்டர் கணக்கில் எனக்கு வந்து ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துருந்தப்பா தேங்க்ஸ்ப்பா ஸோ எங்கள் அப்பா பெரிய மாஸ்டர் கணக்கில் எனக்கு கணக்குன்னா 2+2 இருங்க சார் கால்குலேட்டர் தட்டி சொல்லுவேன்னு சொல்லிடுவேன் 2+2 எவ்வளோடான்னு இருங்க சார் டக்குன்னு கேட்காதீங்க ஏதாவது குழு கொடுங்க அப்படி 2+2 எவ்வளோடா அப்படி இப்படி கேட்கும்
இதுவா சார் நாலு சார் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழராக இருக்கக்கூடிய ராமானுஜம் உலகம் வியக்கக்கூடிய கணித சமன்பாடுகளை, உலகத்துக்கே புரியாத கணித சமன்பாடுகளை, உலகம் அதுவரை அறிந்திராத பல ஆச்சரியமான கணித சமன்பாடுகளை அவர் சாதாரணமாக தரையில் மணல் எழுதிட்டு இருந்தார், காகிதத்தில் எழுதியிருந்தார். நாம் எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறோமோ அது நம்ம ஊர் சேர்ந்த ஒரு ஆளுக்கு சாதாரண வித்தையாக இருந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் ஒரு மீன்பிடி கிராமத்தில் மீனவர் குடும்பத்தில் பிறந்த, பள்ளிக்கூட நாட்களில் ஓசியில் போய் வேலை பார்த்துட்டு பேப்பர் போட்டுட்டு இருந்த, வீடு வீடாக போய் பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒருத்தர் இந்தியாவுடைய மேதகு குடியரசு தலைவராக மாறினார், அவுல் பக்கீர் ஜைனுல் அப்தீன் அப்துல் கலாம். ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்துட்டு, ஒரு மீனவ குடும்பத்தில் இருந்துட்டு, அரசு பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய உயரம் தொட முடியும்னு, படிக்கிறது அவ்வளோ வித்தை கிடையாது. எல்லாரும் காமராஜரை மட்டும் உதாரணம் சொல்லுவாங்க, காமராஜர்னா படிச்சாரா, காமராஜர் படிச்சா, நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன், காமராஜர் படிக்கல முதலமைச்சர் வரைக்கும் ஆனார், அப்துல் கலாம் படித்தார் பார் ஜனாதிபதி வரைக்கும் ஆனார்ல. அப்போ நம்ம என்ன செஞ்சு யோசிக்கணும்ல, நம்ம நிறைய படிப்போம், பெரிய வித்தை கிடையாது. ஒரு ராமேஸ்வரத்தில் சாதாரண ஃபிஷர்மேன் குடும்பத்தில் பிறந்தவர் டிஆர்டிஓவில் இருந்தார், டிஃபென்ஸுடைய இராணுவத்துடைய ஆராய்ச்சி மையத்தில் இருந்தார், இஸ்ரோவில் இருந்தார். ரெண்டாவது அணுகுண்டு இந்தியா வல்லரசு நாடுகள் வாழ் நல்ல நாடானதுன்னு உலகத்துக்கு காட்டின ரெண்டாவது அணுகுண்ட பொக்ரான்ல அப்துல் கலாம் அந்த ஹிப்பி தலையை வச்சுக்கிட்டு சாதாரணமாக ஒரு எளிமையான ஒரு தொகை அணுகுண்டை போட்டு வந்துட்டார். நமக்கெல்லாம் அணுகுண்டுனா என்னன்னு தெரியாது, அதோடைய வீரியம் புரியாது. அதை ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த நம்முடைய தமிழ் மகன் சாதித்து காட்டியிருக்கிறான். படிப்பால் எல்லாமே சாதிக்க முடியும். படித்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டே போகிறோம், படித்தவங்க பூரா வேலைக்கு போயிட்டானா, படித்தவங்க பூரா சாதிச்சானா, மாற்றி மாற்றி கேட்டே போகிறோம். அதை தாண்டி படித்தால், விழிப்புணர்வோடு இருந்தால், தேர்வு காலத்தை தாண்டியும் படிக்க துவங்கினால், என்ன படிக்கிறோம்னு புரிந்து படிக்க துவங்கினா, பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருப்பாங்க எப்பயுமே, நான் ஒரு ஜோக்கா சொல்வேன், பள்ளிக்கூடங்கள் என்ன பெரிய பிரச்சனை நடக்கு அப்படின்னா, எனக்கு நடந்துச்சு, எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க, மேல் வகுப்பில் படிப்பீங்கன்றாங்க. சரி, மேல் ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க போனோன்னா, எட்டாம் கிளாஸ் போனோன்னா இதெல்லாம் நீங்கள் கீழ் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்கன்றாங்க. கிடையாது, ரெண்டு பேருமே சொல்லித்தரல, அடப்பாவே அப்படின்னா இதெல்லாம் கீழே நீ படிக்கவே இல்லையா, அப்புறம் அதெல்லாம் நீ மேலே படிக்கவே இல்லையாண்டாங்க, ரெண்டு பேரும் படிக்க நம்மளை படிக்க மாட்டாங்க. இப்போ அப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து இது சொல்லித்தரப்படலாம், சொல்லித்தரப்படாமல் இருக்கலாம். பாண்டே என்ற ஒரு ஆள் உங்களுக்கு எப்படி அறிமுகம், கேள்வி கேட்கறனால அறிமுகம். இந்த ஆள் எல்லாரையும் கேள்வி கேட்பாருன்னு நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்றீங்க, பெற்றோர்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்றீங்க, மாணவர்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்றீங்க, மிஸ் ஏதாவது சொல்லுவாங்களா, பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்களா, பசங்க பேச்சை கேட்க மாட்டாங்களா? தயவு செய்து கேள்வி கேட்க பழகுங்கள். அப்போதுதான் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் துவங்கி அந்த பழக்கம் நாளை அரசியல்வாதிகளிடம் கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலை ஏற்படுத்தும். வெறுமனே கேள்வி கேட்காமல் என்ன சொன்னாலும் மண்டையாட்டி கொண்டிருக்கக்கூடிய மந்தை கூட்டமாக மாறாமல் நாளை நாளை நாம் அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்க வேண்டுமானால் இன்றே நாம் கேள்வி கேட்டு பழக வேண்டும். வாத்தியாரை பார்த்து உங்களுடைய சம்பளம் எவ்வளவு சார்னு கேள்வி கேட்கக்கூடாது, புரியுங்களா? சார் தான் கேட்க சொன்னாரு, நான் கேட்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு சார் சம்பளம், மேல் ஒரு முடி எவ்வளவு சார் இருக்கும், ரிட்டையர்ட் ஆனா பென்ஷன் கிடைக்குமா? அது இல்லை. இந்த பாடம் எதற்காக சொல்லித்தரப்படுகிறது, இந்த பாடம் படித்து எனக்கு என்ன பலன், நடைமுறை வாழ்க்கையில் இந்த கணிதம்லாம் என்ன செய்ய போகுது, இந்த சயின்ஸ்லாம் என்ன செய்ய போகுது, ஹிஸ்டரி நான் படிச்சுக்கிட்டு அக்பர் மரம் நட்டாரு, அசோகர் மரம் நட்டாரு, இதை படித்து நான் என்ன செய்ய போறேன், இந்த கேள்விகளை நீங்கள் ஆசிரிய பெருமக்களிடம் கேளுங்கள். அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக ஏன் வரலாறு முக்கியம், ஏன் அறிவியல் முக்கியம், ஏன் கணிதம் முக்கியம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு அறிவியல் தத்துவத்துக்குள்ளேயும் நம்ம பாருங்க, எங்க அண்ணன் செல்லூர் ராஜு அமைச்சர் இருக்கார்ல, அவர் வந்து டேம்ல வந்து தெர்மோகுல போட்டார்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? பாருங்க, ஐயோ ஆமா சார், பயங்கரமான காமெடி, நாங்க டியூப்ல யூடியூப்ல பார்த்தோம். ஒரு அமைச்சர் ஒரு பெரிய அணையை தெர்மோகுல் போட்டு ஆவியாகாமல் நீரை தடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னே எல்லாருமே சிரித்தோம், பெரிய அளவில் வைரல் ஆச்சு. நண்பர்களே, உலகளாவிய அளவில் நீரை ஆவியாகாமல் தடுப்பதில் முதல் இடத்தில் இருப்பது தெர்மோகுல் தான். இது அமெரிக்காக்காரன் செஞ்சிருக்கான்,
ஆஸ்திரேலியால செஞ்சிருக்கான், பல நாடுகள்ல செஞ்சிருக்கான். அதையெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், அதை நம்ம கேள்வி கேட்பதில்லை. எங்க அண்ணன் செல்லூர்ராஜ் செஞ்சா சிரிக்க ஆரம்பிச்சு. ஒரே வித்தியாசம் என்ன, அவன் எல்லாம் குளத்துக்கும் தொட்டிக்கும் சின்ன சின்ன செஞ்சான், எங்க அண்ணன் கொஞ்சம் பெருசா யோசிச்சாரு, நம்ம அணைக்கே போட்டுறோம்லாம்னு யோசிச்சாரு, அவ்வளவுதான். நீரை ஆவி ஆமல் தடுப்பதுல இது வந்து சயின்ஸ் பாத்துக்கோங்க, இது வந்து பிராக்டிக்கல் ஃபேக்ட். என்னுடைய தம்பி ஒருத்தர் வந்து எளிமையான அறிவியல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார். அவர் வந்து இது வந்து ரொம்ப விரிவா விளக்கியிருக்கார். ஆவி ஆகாம தடுக்கிறதுக்கு வந்து இந்த தெர்மோகூல் தான் உலகளாவில் ஏற்கப்பட்ட விஷயம். பல இடங்களில், கிணறுகளில், குளங்களில், தொட்டிகளில், வீடுகளில், அலுவலகங்களில் இது வந்து பயன்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 25% நீரை ஆவியாகாமல் தெர்மோகூல் தடுக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு.